ஹலோ வீவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குறாங்க, நீங்க வீடியோஸ் எல்லாம் போடுறது இல்லையா அப்படின்ற மாதிரி. இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அந்த நோட்டிபிகேஷன் வந்து ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்க மாட்டீங்க. அப்படி இல்லை அப்படின்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கண்டினியூவா வரும். ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒண்ணு இருக்கு, அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல முதலாவது பாத்தீங்கன்னா, இங்க குவைத்துல வந்து தற்போது அமைச்சர்கள் எல்லாம் புதுசா பதவி ஏற்றிருந்தாங்க. 13 அமைச்சர்கள், பிரைம் மினிஸ்டர், அதே மாதிரி மன்னர் உட்பட எல்லாருமே வந்து ஒரு புதிய முறையில இந்த வரக்கூடிய இந்த அரசாங்கம் வந்து ரொம்ப தீவிரமா சிறப்பா செயல்பட தொடங்கியிருக்கு. அந்த வகையில தற்போது பதவியேற்றக்கூடிய உள்துறை அமைச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியோட உள்துறை அமைச்சர் ஃபஹத் யூசுப் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்க குவைத்துல இயங்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்கள் பாத்தீங்கன்னா இரவு 10 மணியோட க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு மேல வந்து எந்த கேஸும் எடுக்க மாட்டாங்க. க்ளோசிங்னு கிடையாது, இருக்கும், ஆனா எந்த கேஸும் எடுக்க மாட்டாங்க, காலில் வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா இப்போ ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்னன்னா போலீஸ் ஸ்டேஷன்கள் வந்து 24 மணி நேரமும் இயங்கும். குவைத் நாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு எந்த ஒரு நேரத்திலையும் உதவி செய்யக்கூடிய வகையில, அவங்க எந்த ஒரு பிரச்சனைன்னு போலீஸ் ஸ்டேஷன் நாடி போகக்கூடிய வகையில 24 மணி நேரமும் போலீஸ் ஸ்டேஷன் இயங்கணும். 10 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிருந்தாலும் 10 மணிக்கு அப்புறம் இரவு நேரங்கள்ல நைட் ஷிஃப்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த வகையில எல்லா கவர்னரேட்டுகள்லையும் சில போலீஸ் ஸ்டேஷன்கள் மாத்திரம் 24 மணி நேரமும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்களும், அதாவது இனி அதிகப்படியான போலீஸ் ஸ்டேஷன்கள் ஒவ்வொரு கவர்னரேட்லையும் 24 மணி நேரமும் இயங்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து குவைத்துல பாத்தீங்கன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்துமே கூட அந்த பார்லிமெண்ட் கலைக்கப்பட்டு இப்பதான் புதிய அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. இருந்தாலும் அடுத்து வந்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வர இருக்கிறதா தகவல்கள் வெளியிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு வந்து விசா ரொம்ப காலமா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த பிலிப்பைன்ஸ் ஒர்க்கர்ஸுக்கு வந்து நடந்த சில பிரச்சனைகள்னால அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து சில அவங்களுக்கு உண்டான அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல வந்து அவங்க அதுல இருந்து எதுவுமே தளர்வு கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சில ஸ்ட்ரிக்டான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அது இவங்க அக்செப்ட் பண்ணிக்காதனால இப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா தகவல் வந்திருக்கு. மேபி கூடிய சீக்கிரமே ஓபன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து விசா ஃபோர்ஜரியில, அதாவது போலியான விசாக்களை விட்டு வந்து 2 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதோட அவங்கள்ட்ட டாலர்கள், சில டாலர்களும் அதே மாதிரி சில ஒர்க் பர்மிட், போலியான ஒர்க் பர்மிட்டுகளும் அவங்கள்ட்ட இருந்து அது கைப்பற்றப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்வேகில் நடந்த செக்கிங்ல 6 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதாவது 42 மது பாட்டில்களோட இவங்க பிடிபட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான சந்தோஷமான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எல்லாருமே இந்த ஒரு விஷயம் கொண்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தது, இந்த விஷயங்களை வந்து இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், இங்க மட்டும் இல்லாம பிற வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் வந்து, குறிப்பா வந்து வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அயலக திமுக, அதே மாதிரி மக்கள் சேவை மையம், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளுமே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க, கோரிக்கைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அந்த ஒரு விஷயத்த அமல்படுத்திட்டாங்க. அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல அமைச்சகம், வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு வந்து ஒரு தனி அமைச்சகம் அமைக்கப்பட்டு அதுக்குண்டான அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சாஹிப் அவர்களும் அதுக்குண்டான பொறுப்பை ஏற்றிருந்தாங்க. இப்போ அதுல தற்போது பாத்தீங்கன்னா ஒரு புதிய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, எல்லாரும் வச்ச கோரிக்கைகளை அந்த 2 விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னாவது ஐடி கார்டு, அடையாள அட்டை, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு அடையாள அட்டை வழங்குறது. அதே மாதிரி அடுத்து மருத்துவ காப்பீடு, தொடர் மருத்துவ காப்பீடு, அதே மாதிரி அதுல சில விஷயங்கள் இருக்கு. இந்த மருத்துவ காப்பீட்டு அட்டையும் சரி, அதே மாதிரி ஐடி கார்டும் சரி, இதை அப்ளை பண்றதுக்கு உண்டான விஷயங்களை அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன வெப்சைட்டு, அது எப்படி வந்து அப்ளை பண்றது, அதுல என்னென்ன சலுகைகள் இருக்கு, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த மாதிரியான விரிவான தகவல்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். தற்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஐடி கார்டு அப்ளை பண்றதும் சரி, காப்பீடு அப்ளை பண்றதுக்கு உண்டான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அது வெப்சைட்லயும் ஓபன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தெரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த வீடியோக்கள்ல நாம அதை விரிவா பார்க்கலாம். அவ்வளவு நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு நாள் பதிவு சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.